நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், குறைந்தது கோதுமை மாவின் விலை. வெள்ளிக்கிழமைகளில் கட்டாயமாகும் புதிய நடைமுறை. எதிர்வரும் 8ஆம் தேதி அரசாங்கம் கவிழும் அபாயம். பண்டிகை காலத்தில் தட்டுப்பாடின்றி பொருட்களை வழங்க தீர்மானம். அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இல்லை, மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். கொழும்பு கோட்டை மொத்த வியாபாரிகளினால் இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 250 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் செனவிரத்ன இன்று தெரிவித்தார். திறந்த கணக்குகள் மூலம் கோதுமை மா இறக்குமதியை நடைமுறைப்படுத்துவதற்கான அனுமதி கிடைத்தவுடன் கோதுமை மா இறக்குமதியை அதிகரிக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிக அளவிலான தொகை கோதுமை மா இறக்குமதிக்காக முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் செனவிரத்ன மேலும் குறிப்பிட்டுள்ளார். உடல் ஆரோக்கியம் மற்றும் வீதிகளில் ஏற்படும் நெரிசல்களை தவிர்க்கும் வகையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் பிரதி வெள்ளிக்கிழமையும் துவிச்சக்கர வண்டிகளில் கடமைக்கு வருவது தொடர்பான வேலைத்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படவுள்ளது. உலக நகர தினத்தையொட்டி அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் இதனை பின்பற்றும் வகையில் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்தது. அதன்படி இந்த மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இதற்கான திட்டம் நடைமுறையில் இருக்கும் என்று அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது. அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த திட்டம் உத்தியோக பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளதுடன் அதனையடுத்து அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் துவிச்சக்கர வண்டியில் சேவைகளுக்கு சமூகம் அளிக்கும் இந்த வேலைத்திட்டம் தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது. வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்படுமாயின் எதிர்வரும் 8ஆம் தேதி அரசாங்கம் கவிழும் அபாயம் காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சன்னி ஜெயசுமன தெரிவித்துள்ளார். 22ஆம் திருத்த சட்டத்திற்கு வாக்களிக்காத ஆளும் கட்சி உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பிற்கு எதிராக வாக்களிக்கும் சாத்தியக்கூறுகள் அதிகம் என்று கூறியுள்ளார். அவ்வாறான நிலையில் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டு அரசாங்கத்தை கலைக்க வற்புறுத்துவதற்கான சந்தர்ப்பம் உருவாக்கப்படலாம் என அவர் கூறியுள்ளார். கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்கத்தின் ஒரு சிறிய பகுதியானாலும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கினால் வரவு செலவு திட்டம் நிச்சயமாக தோற்கடிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் நுகர்வோருக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தட்டுப்பாடின்றி சலுகை விலையில் வழங்குவது தொடர்பான கலந்துரையாடல் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சில் நேற்று தினம் நடைபெற்றது. இந்திய கடன் திட்டத்தினூடாக அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதன் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியை திறந்த கணக்கு முறையினூடாக நிர்வகிப்பதன் மூலமும் நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் சந்தையில் அத்தியாவசிய பொருட்களுக்கு கடன் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை மேலும் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் அளவு மற்றும் விலை அதிகரிப்புக்கு குறித்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நெல் சந்தைப்படுத்தல் சபையில் 770 மெட்ரிக் டன் நெல் இருப்பு உள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. நாட்டில் போதிய அளவு அரிசி கையிருப்பு இருப்பதால் எதிர்காலத்தில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமில்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளது. சந்தையில் அரிசியின் விலையினை கருத்தில் கொண்டு அரிசியின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவைப்பட்டால் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் கையிருப்பு அரிசியாக மாற்றப்படும் என்றும் விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. இருப்பினும் சந்தையில் அரிசியின் விலை உயர்வை படுத்த முடிந்துள்ளதாகவும் அரிசி இறக்குமதி மற்றும் உதவியாக வேறு நாடுகளில் இருந்து அரிசி தொகை பெறப்பட்டமையினால் இது நிகழ்ந்துள்ளதாகவும் விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், குறைந்தது கோதுமை மாவின் விலை. வெள்ளிக்கிழமைகளில் கட்டாயமாகும் புதிய நடைமுறை. எதிர்வரும் 8ஆம் தேதி அரசாங்கம் கவிழும் அபாயம். பண்டிகை காலத்தில் தட்டுப்பாடின்றி பொருட்களை வழங்க தீர்மானம். அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இல்லை, மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல்.